அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஹாப்பி கோல்டன் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோன்னா, அப்புறம் லைக் பண்ணுவோன்னா, ஃபார்வர்டும் பண்ணுவோன்னா, நீ பார்த்துட்டு உன் வேலையை மட்டும் பார்ப்போம், ரைட்? இப்போ குரூப் ஃபோருக்கான ஷெட்யூல் கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதி 25. இன்னைக்கு ஆரம்பிச்சு நம்மளுடைய ஜூலை 24 எக்ஸாம் இல்லையா, சண்டே. அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 அப்படின்னு வச்சுங்களா, எக்ஸாக்டா நான் மே 23 ஷெட்யூல் போட்டிருக்கேன், சண்டே 24 வரைக்கும். ஸோ இதுல 63 வருது. அந்த 63 இதெல்லாம் விட்டுருங்க, மீதி பேலன்ஸ் எல்லாம் கூட நீ விட்டுரு. 50 எடுத்துக்கும் சரிங்களா, ஏன்னா நிறைய விசேஷங்கள், காது குத்து அந்த மாதிரி உனக்கு இன்னும் நிறைய வச்சிருப்பேன். அதை அப்படியே தூய் தூரம் போட்டு 50 வச்சுக்கோ. எக்ஸாக்டா இந்த 50 ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு எல்லாருகிட்டுமே இருக்கு. இந்த எல்லாருகிட்டுமே இருக்குன்னு சொல்றேன் இல்லையா, இதுல ஒரு பிளஸ் நல்லா நாம வச்சனும். ஒரு சில பேர் வந்து நம்ம குரூப் 2 வீடியோ 20 படிச்சா பாஸ் பண்ணலாம் சொல்லி இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய இப்ப மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் போன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நாங்க அதை சும்மா தான் போட்டோம், இதுவும் அப்படிதான். என்ன அப்படின்னா, அது பல பேருடைய வாழ்க்கையில மார்க் அதிகரிச்சு கொடுத்துருக்கு. நிறைய பேர் வந்து சார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் சார் படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு நிறைய வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஈரோட்ல இருந்து ஒரு பாப்பா வந்து 161 க்வெஸ்சன்ஸ் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க, அது எனக்கு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த டைம்ல இந்த குரூப் 4 வந்து இன்னைக்கு இந்த வீடியோவுக்கான மேஜர் ரீசன், இன்னைக்கு காலையில ஒரு செய்தி வந்து எனக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்து. தமிழ் ஹிண்டு பேப்பர்ல இருந்து படிக்கிறப்ப ஒரு கணவன் மனைவியை வந்து கொலை செய்து அவங்கள வந்து புதர்ல வீசிட்டான் கடன் தொல்லையால. அப்புறம் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் இவங்களுடைய அந்த உடலை வந்து பார்த்துட்டு ரெண்டு பிள்ளைங்களும் மருந்து வாங்கி குடிச்சிட்டு பஸ்ல ஏறி தன்னுடைய கிராமத்துக்கு போய் இறங்கி நடந்து போற வரைக்கும் யாருக்கும் தெரியாது, இறங்கி நடந்து போகும்போது மயக்க அடிச்சு விழுந்துட்டாங்க ரெண்டு பசங்களும். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க, ரெண்டு பேருமே சீரியஸா இருக்காங்க. தமிழகத்துல கடன், வறுமை, அப்புறம் நோயுற்ற நிலை, இந்த மாதிரி நிறைய கீழே ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்பயுமே மாறாத ஒரு சூழ்நிலையில போயிடுமோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்குள்ள எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு தம்பி கேள்வி கேட்டிருந்தாப்புல லாஸ்ட் குரூப் 2 வீடியோல, எவ்வளவு பேசுறீங்களே நீ என்ன வேலை பண்ற சும்மா தானே இருக்க அப்படின்னு. நான் காலேஜ்ல கடந்த 20 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய இன்டர்நேஷ்னல் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், ஒரு 1000 பேர் டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ண வச்சுருக்கோம். பொதுவாக வெளியில் தெரியாதுன்னு வைங்களேன், நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா விஜய் ஆனந்த் எஸ்என் போட்டு நம்மளை பற்றின டீட்டெயில் இருக்கும். இப்பயும் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர் அம்பேத்கர் காலேஜில். அப்புறம் நான் சொல்கிற கவர்மெண்ட் வேலை கிடையாது, பிரைவேட் காலேஜில் ஒரு சென்னை நேஷனல் காலேஜ்னு ஒர்க் பண்ணோம். சாட்டர்டே சண்டே இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம், ப்ரொஃபஷன் பிடிச்சி பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பாஸ் பண்ண வைக்கிறதுன்னு தெரியும் அது, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது இல்லை, யூஸ்வல் யூடியூபர் நினைச்சிட கூடாது. அதனால பாஸ் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லுவோம். இந்த சாத்தியக்கூறு இருக்கு இந்த 50 20 இருந்தது. 4 படிச்சவங்க கூட அதே மாதிரி தான் எடுத்திருப்பேன், நீ 20 படிச்சு எடுத்த மாதிரி தான் எடுத்திருக்கோம், அதுக்கு மேலே எடுத்துருக்க முடியாது. ஏன்னா க்வெஸ்சன் பேப்பர் அப்படிதான் வரும் அப்படின்னு அனலைஸ்மெண்ட் இருந்தது, அது அப்படி இருக்கு. பட் குரூப் 4 அப்படி கிடையாது, நல்லா நாம வச்சிடணும். குரூப் 4 வந்து நல்ல கேப் இருக்கு, பயங்கரமா படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். பயங்கரமா படிச்சா அப்படின்னா ஃபாஸ்ட் டேட்டா, ஏன்னா அது வந்து ப்ரிலிம்ஸ் 1:10, அதனால 20 படிச்சா பாஸ் பண்ணலாம் சொன்னா அதுவே உனக்கு புரிஞ்சிருக்காது. இது அப்படி இல்லை, சிங்கிள் எக்ஸாம்ங்கிறதால 180 க்வெஸ்சன் அடிச்சாதான் உனக்கு கேரண்டி உண்டு. அப்ப 180 க்வெஸ்சன் இந்த 50 படிச்சு எடுக்க முடியுமா? நிச்சயமா முடியும். நீ இந்த வீடியோவை எப்ப பாக்குறியோ அப்பையில இருந்து ஆரம்பி, நைட்டு 12 வரைக்கும் படி, காலையில திரும்ப 4 எஞ்சு படி. என்ன இப்ப நான் சொல்றேன், நீ வந்து கண்ணு முழிச்சு படிக்காம வேலைக்கு வாங்காம 24 வந்து ஆரோக்கியமா இருந்து என்ன பண்ண போற? வேலை வெட்டி எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நீ இப்ப படிச்சுட்டு இப்ப ஆரோக்கியம் எல்லாம் போனா பார்த்து கூட ஒரு வேலை வாங்க என்ன பெருசா இருக்கும்? இதெல்லாம் தேவை இருக்கிறவனுக்கு. நான் சொல்றது நிறைய பணம் வச்சப்பெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம வேலைக்கு போய் தான் நம்ம குடும்பத்தை காப்பாத்துங்கிற எண்ணம் இருக்குல்ல, எண்ணம் மட்டும் வேலை செய்யாது, அதுக்கு வேலை செய்யணும். வேலை செய்யணும் அப்படின்னா ராத்திரி பகலாம் படிக்கணும். ஒரே ஒரு பிரச்சனை தான் உனக்கு நல்லா நாம வச்சு, உனக்கு வந்து இன்னைய மாதிரி நாளைக்கு ஒரு நாள் இருக்க முடியாது, அதான் பெரிய சிக்கல். இன்னைக்கு இன்னைக்கு ஒரு 10 படிச்சிருப்பேன், நாளைக்கு 10 படிக்க முடியாது. நான் ஒரு இடத்துல கேட்டேன், தொடர்ச்சியா வேலை செய்யாத, தொடர்ந்து வேலை செய்ய அப்படின்னு.
புரியல தொடர்ச்சியா வேலை செய்ய தொடர்ந்து வேலை செய்ய. அதுக்கு அவரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாருல, ட்ரெயின்ங்கிறது தொடர்ந்து கிடையாது தொடர்ச்சி, இடையில கொஞ்சம் கேப் விடு, இடையில கொஞ்சம் கேப் விடு. அப்ப நான் உனக்கு சொல்றேன், தொடர்ந்து படிக்காது, தொடர்ச்சியா படி. 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் கண்டினியூஸா படிக்காது, ஒரு 2 மணி நேரம் படி, கேப் விடு, வேற ஏதாவது படி, வேற ஏதாவது படி, வேற ஏதாவது படி, படிச்சுட்டே இரு. பட் மேக்ஸிமம் கொஸ்டின் ஸ்கூல் புக்ல தான் ஃப்ரேம் ஆகும், வேற வேற ஆப்ஷன் கிடையாது. ரைட், எக்ஸப்ட் யூனிட் 8-9 அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ், மீதி எல்லாம் வந்துடும். அப்புறம் யூஸ்வல் ஃபார்மட்லயே வாழாத சொல்றது, நான் வந்து எல்லாருக்கும் சொல்றது தான், நீ என்ன தப்பா உடனே நினைச்சலாம், 100 தமிழ் 25 மேக்ஸ் வாழ்க்கையில முன்னேறலாம் நினைச்சிடாது. ஜிகேல மார்க் எடுக்காம நீ குரூப் 4 பாஸ் பண்ணவே முடியாது. எவன் வார்த்தை 75 ஃபோக்கஸ் பண்றானோ, இது தேவையில்லைன்னு அர்த்தம் கிடையாது. இந்த 100-25 23 லட்சம் பேர்ல 22 லட்சம் பேரும் இல்ல, கிட்டத்தட்ட 23 லட்சம் பேரும் அப்படிதான் பண்ணுவோம்னு வச்சுக்கோ. இந்த 100 25 125 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோப்பா, 100+25 பா, 100 தமிழ்ல எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, 25 மேக்ஸ்ல 100 125 வச்சு என்ன பண்ணுவேன், நீ கொஞ்சம் யோசிப்பாரு. 120 வச்சு என்ன பண்ணுவோம் சொல்ல, 180 டார்கெட். அப்ப நான் சொல்றது பொது அறிவுல அந்த எக்ஸப்ட் தமிழ் அண்ட் மேக்ஸை தவிர்த்து எவன் ஒருத்தவன் தன்னுடைய மேக்சிமம் டைம் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் கொடுக்குற அதே அளவு மரியாதையை எவன் வந்து தன்னுடைய சயின்ஸுக்கும் ஹிஸ்டரிக்கும் ஜியாகிரபியும் எக்கனாமிக்ஸுக்கும் யூனிட் 8-9 கொடுக்குறானோ அவன் லீடர். நீ முடிவு பண்ணிக்கோ என்ன பண்ண போறேன்னு. தம்பி வேலை வேணும் அப்படின்னா விருப்பு வெறுப்பு எதுல ஏறக்கூடாது, எனக்கு சயின்ஸ் புரியாது சார், எனக்கு ஹிஸ்டரி தான் புரியாது சார், எனக்கு ஐயோ பாலிடிக்ஸ் இயர் மட்டும் வரா அப்படின்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. இப்ப கசப்பு மருந்து மாதிரி கண்ணை மூடின்னு 2-3-4 டைம் படி, எல்லாம் வந்துடும். இந்த டைம் நீ பாஸ் பண்ணாத உன்னுடைய வாழ்க்கையை நீ மாத்திக்கலனா இதுக்கப்புறம் நீ பண்றதுங்கிறது ரொம்ப அறிவு. இந்த மாதிரி வாய்ப்பு இவ்வளவு போஸ்டிங் எல்லாம் கிடைக்காது. இன்னைக்கு கண்ணுக்கு எதிர்க்க உனக்கு அரசாங்க வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு வந்து அப்படியே கண்ணுக்கு எதிர்க்க நிக்குது, விட்டுறாது. விட்டுட்டு புலம்பாத, நான் சார் கஷ்டம் சார், நாங்கெல்லாம் வந்து கிராமத்துல இருக்கோம் சார், மூளையில இருக்கோம் சார். பார், கிராமம் மாதிரி படிக்கிறது குரூப் 4 ஒரு வாய்ப்பு வேற எங்கேயுமே கிடையாது. சிட்டியில படிக்க முடியாதையா, போதும் வீடியோவே எடுக்க முடியல சார், சைடில் பஸ் போயின்னு இருக்கு, இந்த பக்கம் பைக் போயின்னு இருக்கு, டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, ஃபேன்லாம் ஆஃப் பண்ணி எடுக்க வேண்டியது. கிராமத்துல ஒரு மூளையில எவனும் சத்தம் போட போய் உட்காந்துக்கும், ராத்திரி பகலா படி, அந்த மாதிரி வாய்ப்பு. அப்புறம் நல்லா நாம வச்சுக்கோ, இண்டிபெண்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தனித்துவமா சுதந்திரமா படி, எது உனக்கு பிடிக்குதோ படி. ரைட், எடுத்து மாடல் க்வெஸ்சன் பேப்பர் பாரு, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ல இருந்து க்வெஸ்சனே வராது, எவனா சொல்றானா அதே பிடிச்சி தொங்கின்னு இருக்காது. நீ எடுத்து குரூப் 2 க்வெஸ்சன் பாரு, இதுக்கு முன்னாடி இந்த குரூப் 2ல இருந்து எதாவது வந்திருக்கான்னு பாத்துக்கும். எக்ஸாம்பிள், ஏன்னா நான் சொல்றதெல்லாம் நீ நம்பணும் அவசியம் இல்லை, உனக்கு எவிடன்ஸோட தான் சொல்லுவேன். லாஸ்ட் குரூப் 4க்கு இந்த குரூப் 4க்கு எந்த சம்பந்தமா இருக்காது, எல்லாமே புதுசு, 200 கேள்வியே புதுசா தான் இருக்கும். அதனால எப்படியாவது என்ன பண்ண முடியும், நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமையோ வறுமை கோட்டு கீழே இருந்து அடிச்சு பிடிச்சி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருக்கும், பின்னாடி இருக்கிறவங்களாம் பார்க்க முடியல தம்பி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வந்து ரொம்ப மன உளைச்சல தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டுட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, நாம வாழும்போது நம்ம சமகாலத்துல நம் சமுதாயத்துல நம் மக்கள் தமிழ் பேசக்கூடியவங்க, இந்த மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் வேலை இல்லாம படிக்க தெரிஞ்சு படிக்க முடியாம அப்புறம் சரியான வழிகாட்டுதல் இல்லாம இப்படி எல்லாம் ஆயிடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதனால இந்த 50 நாள் அப்புறம் திரும்ப கேட்காத கீழே, சார் 50 நாள் ஒரு ஷெடியூல் கொடுக்கப்ப நான் எழுதி வச்சிருக்கேன், நீ ஒரு பேப்பர் எடுத்து அழகாக எழுது, இன்னைக்கு டேட் போட்டு எத்தனை நாள் உனக்கு இருக்கு, எத்தனை சனி ஞாயிறு வருது, என்னன்னைக்கு என்னென்ன படிக்க போற அப்படின்னு நீயே ஒரு ஷெடியூல் போடு. ரைட், இன்னொருத்த எனக்கு வந்து சப்பாத்தி பிடிக்கும் தம்பி, உனக்கு இட்லி பிடிக்கலாம், தோசை பிடிக்கலாம், அவனுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை செய்யும், நான் சொல்லி நீ எதுவும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் லைஃப் சேஞ்சிங்கான கடைசி வாய்ப்பாக பயன்படுத்திக்கோ. 2022 வேலை, நான் வந்து சொல்லிட்டே இருப்பாங்களே, என்ன திரும்ப உங்ககிட்ட சொல்லிடுறேன் கூட சொல்லியிருப்போம், எண்ணில் இருந்ததொன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணில் இருந்ததொன்றை யான் அறிந்து கொண்ட பின் எண்ணில் இருந்ததொன்றை யாவர்கான வல்லீரோ, எண்ணில் இருந்திருந்து யான் அறிந்து கொண்டேனே. உனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற திறமைய பயங்கரமா வெளியில கொண்டு வந்தீங்கன்னா, அளப்பிற்கறிய ஆற்றல் வெளியில கொண்டு வந்தா, இந்த வருஷம் 2022 உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதா இருக்கும். கண் துஞ்ச கூடாது, நீ குமரகுருபர் சொல்றாருல்ல தமிழ் படுத்துற இல்ல, அப்புறம் தூக்கம் சார், அப்புறம் ஏஞ்சருங்களா சொல்ல கூடாது, கண் துஞ்சார் மெய் வருத்தம் பாரார், உடம்பு வலியுது, கண் வலியுது, காது வலி எல்லாம் சொல்ல முடியாது, சோறு தின்றது டைம் எல்லாம் கேட்கவே கூடாது. நீ எப்ப சாப்பிடுறது, எப்ப ஏஞ்சிருக்குது, உனக்கு 24 மணி நேரம் குரூப் 4 தான் சிந்தனையா இருக்கணும், அப்பதான் நீ பாஸ் பண்ண முடியும். சார் எனக்கு பல்லு வளர்க்கறது நேரம் வேணும் சார், குளிக்கிறது, அதெல்லாம் எல்லா வேலையும் தூக்கி தூர போடு, குரூப் 4 தான் உனக்கு வேலை, மீதி எல்லாமே தேவையில்லாத வேலை தம்பி. அப்புறம் இந்த வீட்டில இருந்து படிக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேரு போன் பண்ணி, சார் நாங்க ஹவுஸ் ஒய்ஃப், அந்த ஒரு வார்த்தையை வச்சுருக்கேன், ஹவுஸ் என்ன ஹவுஸ் ஒய்ஃப், அதெல்லாம் ஒன்றும் இல்லை,
குழந்தைய வச்சிருக்கேன் சார், எதுவா இருந்தாலும் சரி நீ வந்து அந்த பிள்ளையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாது, ராத்திரியே அந்த புள்ள தூங்கினதுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிங்க, இல்ல அது மட்டும் அது வேலையை பாருங்க, நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, புள்ள உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது, நீங்க தான் அந்த பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த காரணமும் சொல்லாதீங்க ஃபர்ஸ்ட். எஸ்பெஷலி நிறைய பெண்கள், நான் எங்க இன்ஸ்டியூட்ல நேரா படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பிளஸ் ஆன்லைன்ல இருக்கிறவங்களா சரி, சார் நாங்க வேலைக்கு போய் தான் சார் குடும்பத்தை காப்பாற்றணும், பசங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த 50 நாள்ல எந்த கஷ்டம் வந்தாலுமே தூய் தூர போட்டுருங்க, எல்லா கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணுங்க, ஆனா படிப்புல கவனத்தை சிதற விட்டுறாதீங்க. சிதற விடாம ஒரு வைராக்கியத்தை வச்சுங்க. பாருங்களேன், உலகத்திலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு இருக்கிற மாதிரியான வைராக்கியம் உலகத்துல எந்த பெண்ணுக்குமே கிடையாது. நீ படிக்கிற கண்ணகில இருந்து அதே மாதவியில இருந்து அதே மணிமேகலை, மூணு பேருக்குமே வெளியெல்லாம் போவானா, குண்டலையை சேர்த்துங்க, வேற எங்கேயும் போவானா, தற்கொல்லியை முற்கொல்லின்னு சொல்றாங்க, என்ன புருஷன் அப்படின்னு கொண்டாப்ல தன்னை கொள்றதுக்கு முன்னாடியே க்வெஸ்சன் டிஎன்பிஎஸ்சி இல்ல. அப்ப மணிமேகலை தன்னுடைய இலக்கை அடைந்தால், மாதவி தன்னுடைய இலக்கை அடைந்தால், கண்ணகி தன்னுடைய இலக்கை அடைந்தால், நீங்களும் உங்களுடைய இலக்கை அடையலாம். காரணம் சொல்லாதீங்க, ஹவுஸ் ஒய்ஃப் நான் வீட்டுல இருக்கேன் சார், நிறைய எந்த வேலையும் கிடையாது. பாருங்களேன், நீ ஒண்ணும் பெரிய அரண்மனை எல்லாம் வாழல, அதிகபட்சம் டபுள் பெட்ரூமு ட்ரிபிள் பெட்ரூமு அவ்வளவுதான், தூக்கி தூர போட்டு கொஞ்ச நாள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு படிப்புல போக்கஸ் பண்ணீங்கன்னா லைஃப் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இதே ரீசன் வந்து நல்ல கவனிகள், இந்த புது மருமகள் ஃப்ரெஷ்ஷா கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் இருக்கலாம், நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா தான் மாமியார் மதிப்பாகும். அதனால உங்களுடைய ரெகக்னைசேஷனுக்காகவாது ஒரு 50 நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒதுக்குங்க. எவ்வளவு நாள் வீணடிச்சிட்டோம் வாழ்க்கையில, இந்த இந்த ஒரு சான்ஸ கிரியேட் பண்ணீங்களேன், நீங்க ஒரு நீங்க ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோ, இந்த 50 நாள் நான் மாத்திரையா வாழ்க்கை அப்படின்னு, நீ ஏன் உன் வாழ்க்கையை மாத்த முடியல, வேற எவனும் மாத்த முடியாது, நீ மாத்தலாம் கண்டிப்பா உன்னால முடியும். ரைட், நாங்களே நிறைய பேரை பார்த்து இதே மாதிரி பேசி படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சிருக்கோம், வேலையில இருக்காங்க. நீ தமிழகத்துல அதிகபட்ச ஆபீஸ்ல வந்து எப்போன்னா என் ஸ்டூடெண்ட் 2 பேரா தான் இருக்கேன். அதனால எந்த காரணமும் சொல்லாம படிங்க, நிச்சயமா வெற்றி பெறுவீர்கள். அப்புறம் கீழே எந்த ஷெட்யூலும் கேட்காத, எதுவுமே கேட்காது, நீ கமெண்ட் கூட பண்ணுவானா, லைக் கூட பண்ணுவானா, எதுவுமே பண்ணாத, கேட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு படிக்காதீங்க, ஜெயிச்சிடலாம். தேங்க்யூ.